அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் டான் கல்விச்சவையின் மற்றொரு கல்வி நிகழ்ச்சியுடன் உங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் நான் பா டான் டேன் கல்விமானது மாணவர்களின் கருதி தொடர்ச்சியாக கல்வி சேவை நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த கல்வி சேவை நிகழ்ச்சிகளுக்கு உந்துதலாக நாமும் கற்பித்தல் நிகழ்வுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே தரமட்டிலே மூன்றாம் தவணிலே நிகழ்தகவு எனும் அழகுடன் உங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றேன் இந்த நிகழ்தகவு என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு அழகாகும் இவ்வழகிலே நாங்கள் இவ்வாறான விடயங்கள் பற்றி ஆராயப்பட இருக்கின்றது என்பது பற்றி நான் முன்கூட்டி உங்களுக்கு சில விடயங்களை குறிப்பிடுகின்றேன் நிகழ்தகவு என்பது எதிர்காலத்தில் நடக்கப் போகின்ற அல்லது முடிவுகள் தெரியாத ஒரு விடயம் பற்றி ஆராய்தலாகும் இங்கு நீங்கள் அன்றாடம் சூழலிலே பல வகையான சம்பவங்கள் பார்க்கப்படுகின்றன அவ்வாறான சம்பவங்களை நாங்கள் மூன்று பிரிவுகளிலே இருக்கின்றோம் எமது சூழலிலே நடக்கிற விடயங்களை நாங்கள் மூன்று உள்ளடக்கி இருக்கின்றோம் ஒன்று நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகள் கூற முடியாத அல்லது சில வேளைகளில் நடைபெறும் சம்பவங்கள் இவ்வாறு எந்த ஒரு நிகழ்வையும் அல்லது எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் கருதும்போது இம்மூன்று விடயங்களில் ஏதாவது ஒன்றிலே அவை அடங்குவதாக காணப்படும் ஆகவே எமது அன்றாட செயற்பாடுகள் எல்லாமே இம்மூன்று நிகழ்ச்சிகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சில நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள் என நாங்கள் அவதானிக்கும் போது இந்நிகழ்வுகள் எந்த ஒரு தடையும் இல்லாமல் உறுதியாகவும் அறுதியாகவும் இவை நடைபெறும் என கூறக்கூடிய சம்பவங்களாகும் இது எவ்வாறான சந்தர்ப்பத்திலையும் இந்த நிகழ்வானது மாற்றம் இருக்காது இந்த நிகழ்வில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகள் என நாங்கள் குறிப்பிட முடியும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த நிகழ்வுகளில் மாற்றம் ஏற்படாது அது எத்தனை ஆண்டுகள் சென்றாலும் இந்த நிகழ்வுகளில் எந்த ஒரு மாற்றமும் வர வாய்ப்பில்லை அவ்வாறான சம்பவங்களை நாங்கள் நிச்சயமாக நடைபெறும் சம்பவங்கள் என குறிப்பிடுகின்றோம் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகள் இவ்வாறான நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அரிதா வாய்ப்புகள் முற்றாக இல்லாமல் காணப்படும் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகள் இவ்வாறொரு நிகழ்ச்சி நடப்பதற்காக எந்த ஒரு வாய்ப்புமே காணப்படாது இவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் குறிப்பிடுவது நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகள் அந்நிகழ்ச்சிகள் எந்த காரணம் கொண்டும் நடைவதற்கு எந்த ஒரு வாய்ப்புமே அங்கே காணப்பட மாட்டாது கூற முடியாத அல்ல சில விளைகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் சில நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கும் நடைபெறாமல் விடுவதற்கும் வாய்ப்புகள் காணப்படுகின்றன அவ்வாறான நிகழ்ச்சிகளுடைய முடிவுகளை நாங்கள் கூற முடியாது அவ்வாறான நிகழ்வுகள் நடைந்த பின்னே அவை தெரியும் இவற்றை நாங்கள் உறுதியாக நடைபெறும் எனவோ அல்லது உறுதியாக நடைபெறாது எனவோ நாங்கள் அவற்றை கூற முடியாது அவ்வாறான நிகழ்ச்சிகளை நாங்கள் கூற முடியாது அல்ல சில வேளை நடைபெறும் நிகழ்ச்சிகள் என்ற வரிசையில் நாங்கள் பார்க்க முடியும் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்ச்சிகளை நாங்கள் கவனிப்போமாக இருந்தால் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்ச்சிகள் கவனி நடைபெறும் நிகழ்ச்சிகளை பற்றி அவதானியுங்கள் உறுதியாக நடைபெறும் என்ற தெரிந்த விடயங்கள் இதனுள் அடங்கும் உறுதியாக நடைபெறும் என தெரிந்த விடயங்கள் இதனுள் அடங்கும் உதாரணமாக கிழக்கில் சூரியன் உதித்தல் உதாரணத்தை நீங்கள் அவதானிப்பில் இருந்தால் இந்த சம்பவம் தொடர்ச்சியாக எந்தவித இடையூறும் இல்லாமல் எவரும் உறுதியாக கூறக்கூடிய சம்பவமாக கிழக்கில் சூரிய உதிக்கும் என்பது நிச்சயமாக நடக்கும் மற்றொரு உதாரணம் எறிந்த கல் கல்லொன்றை நீங்கள் மேலே விழாக இருந்தால் அந்த கல் நிச்சயமாக கீழே வரும் புயிர்ப்பின் காரணமாக அந்த கல் எப்படியும் கீழே வந்துதான் ஆக வேண்டும் இது நிச்சயம் அந்த நிகழ்வில் எந்த நாளும் எப்பவும் ஒரு மாற்றம் வராது ஆணியொன்று தாளுதல் நீங்கள் ஆணி ஒன்றை ஒரு தண்ணீர் இடும்போது அந்த ஆணி நிச்சயமாக கிழி செல்லும் நீருக்கு அடியில் செல்லும் அப்போ இந்த நிகழ்வுகள் எந்த நாளும் எப்போதும் மாற்றம் ஏற்படாது இவை நிச்சயமாக நடக்கும் என கூறக்கூடிய சம்பவங்கள் கிழக்கில் சுதியோதித்தல் மேலே கறிந்த கல் கீழே விழுதல் மேற்கில் சூரியன் மறைதல் புவி சுழற்சி இரவு பகல் உருவாகுதல் இவையெல்லாம் நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகளாகும் ஒரு நிர்வாகங்கள் உங்களுக்கு தரப்பட்டுள்ளன ஏனி இதுபோன்ற உதாரணங்களை நீங்கள் அவதானித்துக் கொள்ள முடியும் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகள் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகள் பற்றி நான் குறிப்பிட்டிருந்தேன் இந்நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் காணப்பட மாட்டாது இந்நிகழ்வுகள் எந்த நாட்களில் ஒரு நாளுமே நடைபெறாது இவ்வாறான நிகழ்வுகளை நாங்கள் உறுதியாக நடைபெறாத நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகளுக்குள் நாங்கள் வரையறுத்துக் கொள்ள முடியும் கிழக்கில் சூரியன் மறைதல் எந்த ஆண்டிலும் எந்த காலத்திலும் சூரியனானது கிழக்கில் உதிக்குமே தவிர உலக்கில் மறையாது ஆணி நீரில் மிதத்தல் ஆணியானது நீரிடும்போது ஆணி அடியில் செல்லும் தவிர ஆணி நீரில் மிதக்கும் என்று ஆராய் சொன்னால் அது ஒரு கற்பனையாக இருக்கும் எறிந்த கல் மேலே நிற்றல் கல்லொன்றை நீங்கள் எறியும் போது அக்கல்லானது மேலே தொங்கிக் கொண்டிருக்குமாக இருந்தால் அது நடைபெறாத சாத்தியப்படாத ஒரு விடயமாகும் இவ்வாறான சம்பவங்கள் நிச்சயமாக ஒரு காலத்திலும் எமது சூழலில் நடைபெற முடியாத விடயங்களாகும் இவையெல்லாம் நிச்சயமாக நடைபெறாத விடயங்கள் மேற்கில் சூரியன் உதித்தல் இவையெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இருந்தால் நடைபெறாத இந்த விடயங்கள் எதுவுமே நடப்பதற்கு வாய்ப்புக்கில்லா விடயங்களை நிச்சயமாக நாங்கள் நடைபெறாத நிகழ்வுகளுக்குள் உள்ளடக்க முடியும் பூர முடியாத அல்லது சில வேளைகளில் நடைபெறும் சம்பவங்கள் கூற முடியாத அல்லது சில வேளைகளில் நடைபெறும் சம்பவங்களை கருதும் போது இதுவாரான சம்பவங்கள் நடப்பதற்கும் அல்லது நடக்காமல் விடுவதற்கான வாய்ப்புகள் பலமாக காணப்படும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படும் நடைபெறாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படும் நாணயம் ஒன்றை போது தலை விழுதல் தலை விழலாம் பல விழாமல் விடலாம் நாளை மழை பெய்தல் நாளை மழை பெய்யலாம் அல்லது பெய்யாமல் விடலாம் வாய்ப்புகள் கூடலாம் அல்லது குறைவாக இருக்கலாம் ஆகவே இவை சில வேளைகளில் நடைபெறும் சம்பவங்கள் நாளை பாடசாலை நடத்தல் அல்லது நாளை பாடசாலைக்கு செல்லுதல் இவையெல்லாம் கூற முடியாது நாளை என்ன நடக்கும் என்பதை கூற முடியாது ஆனால் விடயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படும் நடக்க முடியாமல் விடுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படும் ஆகவே இவ்வாறான வாய்ப்புகளை வைத்துக்கொண்டு சில வேளைகள் நடைபெறும் சம்பவங்கள் சில வேளைகளில் நடைபெறாத சம்பவங்களை நாங்கள் கருதிக்கொள்ள முடியும் சைவர் ஒன்று அளவுடை இந்த சைவரொண்டு அளவடை பற்றி நாங்கள் ஆராய்வோம் இங்கு இந்த சைவர் ஒன்று அளவடை என்று நாங்கள் குறிப்பிடப்படுவது இவ்வாறு ஒரு அளவடையிலே இங்கு காணப்படும் இங்கு ஒன்று காணப்படும் நடுவிலே அறை காணப்படும் இங்கு நிச்சயமாக நடைபெறும் நிகழ்வுகளை பெருமானமாக ஒன்று வகை குறிக்கப்படும் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்வுகளை நாங்கள் பூச்சியத்தில் வகை குறிக்கப்பட வேண்டும் இந்த அறை என்ற இடத்திலே அந்நிகழ்வு நடைபெறுவதற்கும் நடைபெறாமல் விடுவதற்குமான வாய்ப்பு சமனாக காணப்படுமாக இருந்தால் இந்த அறை என்ற இடத்திலே குறிக்கப்பட வேண்டும் உதாரணமாக நாணயமொன்றை சுண்டும் போது தலை விழுதல் தரை விழுவதற்கான வாய்ப்பு ஐம்பது வீதம் காணப்படுகின்றது பூ விழுவதற்கான வாய்ப்பும் ஐம்பது வீதம் காணப்படுகின்றது ஆகவே நாங்கள் இதற்கான வாய்ப்புகள் சமனாக காணப்படுகின்றன இதனால் இந்த அடவில்லை இதை நாங்கள் அரை என்ற பெருமாணத்தால் குறிக்கப்படும் அப்போது நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் பூச்சியத்திலே வரக்கூடிய வருமானங்கள் பற்றி சொல்லிவிட்டேன் ஒன்றில் வரக்கூடிய வருமானங்கள் நிச்சயமாக நடைபெறும் சம்பவங்கள் பூச்சியத்திலே வரும் சம்பவங்கள் நிச்சயமாக நடைபெறாத சம்பவங்கள் ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பானது சமனாக காணப்படும் சம்பவங்கள் அறை என்ற அளவிடையிலும் குறிக்கப்படும் இது ரெண்டுக்கும் இடையே எவ்வாறான வருமானங்களை நாங்கள் குறிப்பிட முடியும் என்று பற்றி ஆராய்வோம் இவற்றுக்கு இடையிலே நாங்கள் எவ்வாறான விடயங்களை குறிப்பிடுவது என்பது பற்றி பார்ப்போம் சைவர் அறை இங்கே பார்த்தீங்களா இருந்தால் இங்கு நிச்சயம் அடைப நிகழ்களுக்கு ஒன்று அளவடையும் நிச்சயமாக நடைபெறாத நிகழ்ச்சிகளை பூச்சியம் அளவடையாலும் பயன்படுத்தப்படும் ஒரு நிகழ்வு நிகழ்வதற்கு அல்லது நிகழாமல் விடுவதற்கு இயல் சமனாக இருந்தால் அறை என கொள்ளப்படும் அதுதான் நான் சொல்லியிருந்தேன் வாய்ப்பு இயல் என்பது அது நடைபெறுவதற்கும் நடைபெறாமல் விடுவதற்குமான வாய்ப்பு சமனாக காணப்படும் நாணயம் ஒன்றை சுண்டும் போது பூழுவதற்கான வாய்ப்பும் தலை விழுவதற்கான வாய்ப்பும் ஐம்பது ஐம்பது காணப்படுகின்றது நிகழ்ந்த காண இயழ்தவு குறைவாயின் குறைவாயின் பூச்சியத்துக்கும் அரைக்கும் இடையிலே காணப்படும் இப்போது நாங்கள் கவனம் செலுத்துவோம் கோடை காலத்தில் மழை பெய்தல் கோடை காலத்தில் மழை பெய்தல் கோடை காலம் என்பது ஏப்ரல் மே காலங்கள் கோடை காலம் எனப்படுகின்றது இப்போது மழை பெய்தல் என்பது இவை நடக்க முடியாத சம்பவம் அல்ல அதற்காக அடிக்கடி நடைபெறும் சம்பவம் இல்லை இவ்வாறான சம்பவம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு குறைவாகும் அதனால் இவ்வாறு சம்பவங்களை நாங்கள் பூச்சியத்துக்கும் அரைக்கும் இடையில் குறைக்க வேண்டும் குறிக்க வேண்டும் ஆகவே இவற்றை நாங்கள் குறிக்கும் போது இதனை பூச்சியத்திற்கும் அரைக்கும் இடையில் காட்டப்பட வேண்டும் ஆகவே கோடை காலத்தில் மழை பெய்தல் என்பது நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் வாய்ப்பு குறைவாக காணப்படுகின்றது இவ்வாறான சம்பவங்களில் நாங்கள் பூச்சியத்துக்கும் அரைக்கும் இடையிலே காணப்படும் மற்றொரு சம்பவத்தை நாங்கள் இருந்தால் மாரி காலத்தில் மழை பெய்தல் என்று சொல்லப்படுகிறது மழை பெய்யும் காலங்களாக நமது பிரதேசங்களில் நவம்பர் டிசம்பர் காலங்கள் காணப்படுகின்றன இந்த காலங்களிலே மழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே அதை நாங்கள் இந்த இடத்தில் குறிக்க வேண்டும் அரைக்கும் ஒன்றுக்கும் இடையில் குறிக்கப்பட வேண்டும் மாரிகாலத்தில் கட்டாயமாக மழை தான் அழிதான் ஆக வேண்டும் என்பது விதியல்ல ஆனால் அந்த காலங்களில் வெயில் மறைக்க முடியும் ஆனால் கூடிய சந்தர்ப்பங்களிலே அங்கு மழைக்கான வாய்ப்பே அதிகமாக காணப்படுகின்றது அதனால் இங்கு சைவோண்ட அளவில் அரைக்கும் ஒன்றுக்கும் இடையிலே அவ்வாறான விடயங்களை நீங்கள் காட்ட வேண்டும் அவ்வாறான விடயங்களை நீங்கள் காட்ட வேண்டும் அப்போ நிகழ்வு நிகழ்வதற்கான இயல்பு குறைவாக காணப்படும் விடயங்களை பூச்சியத்துக்கும் அரைக்கும் இடையில் காணப்பட வேண்டும் நிகழ்வதற்கான இயல்பு அதிகமாக காணப்படும் விடயங்களை நாங்கள் அரைக்கும் ஒன்றுக்கும் இடையில் காணப்பட வேண்டும் ஆகவே நாங்கள் இவ்வாறு ரெண்டு விடயங்களை எடுத்து பா எடுத்து பார்க்கப்படும் போது அவை பூச்சியத்துக்கும் அரைக்கும் காணப்படும் விடயங்கள் அரைக்கும் ஒன்றுக்கும் இடையே காணப்படும் விடயங்களாக நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக பார்க்க முடியும் சைவரொன்று அளவுடை பற்றி நாங்கள் இங்கு அளவிடைகளை வினாவிக் கொள்ளும் நாங்கள் கட்டதன் அடிப்படையில் இங்கு ஒரு பயிற்சியை நீங்கள் அவதான் நீங்கள் ஆகவே இங்கு சைவரொன்று அளவடை நாங்கள் கருதும் போது ஒரு மரத்திலிருந்து விழும் காய் நிலத்தில் விழுதல் அது கட்டாயமாக மேலே இருந்து விழுந்த காயானது கீழே விழ வேண்டும் அது நிச்சயமாக நடைபெறும் சம்பவம் ஆகிய சைவரொன்று அளவுடிலே அதற்கு கொண்டு வருமானம் கொடுக்கப்படுகிறது இன்று திங்கட்கிழமையாயின் நாளே புதன்கிழமையாக இருத்தல் இன்று திங்கட்கிழமை ஆயின் நாளை புதன்கிழமை வருவதற்கு வாய்ப்பு ஒரு அளவும் இல்லை இன்று திங்கக்கிழமை ஆய் நாளை செவ்வாய்க்கிழமையே வரும் ஆகவே புதன்கிழமை ஒரு காலத்திலும் வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆகவே இவ்வாறு சம்பவம் ஒன்று நிச்சயமாக நடைபெறாது ஆகவே நாங்கள் அவற்றை பூச்சியம் கொடுக்க முடியும் அளவில் சமனான மூன்று சிவப்பு மாவுகளும் இரண்டு நீள மாவனே ஒரு பயிலந்து எடுத்த ஒரு மாவில் சிவப்பு நிறமாக இருத்த ஆகவே இங்கு மூன்று சிவப்பு இரங்கள் இருக்கின்றன இரண்டு நீல இரங்கள் இருக்கின்றன இதிலே சிவப்பின் அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே சிவப்பு வருவதற்கான நிகழ்தகவு அரை ஐந்தில் மூன்று காணப்படும் ஆகவே ஐந்தில் மூன்று காணப்படுவதால் அறையிலும் பார்க்க அதிகமாக காணப்படுகின்றது ஆகவே இதற்கு அரை உணக்கம் ஒன்று அளவடை கொடுக்கப்பட்டுள்ளது தொடராக ஐந்து தடவைகள் தோல்வியற்றொரு குழுவினர் அடுத்த போட்டியில் வெற்றி பெறுதல் ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவியவர்கள் அடுத்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக காணப்படும் அதற்காக வாய்ப்பு முற்றாக இல்லை என்பது நான் கருத்தல்ல ஆகவே மிக குறைவாக காணப்படுவதால் இதற்கு நாங்கள் சைவர் தொடக்கம் அரை வருமானம் வழங்க முடியும் முகங்களில் ஒன்று ஒன்று சென்று ரெண்டு என குறிக்கப்படும் ஒரு தாயக்கட்டையை மேலே எறியும் போது வெளும் பக்கத்தில் ஒன்று கிடைத்தல் இங்கு ஒன்று மூன்று காணப்படுகின்றது இரண்டும் மூன்று காணப்படுகின்றது அது ஒன்று வருவதற்கான நிகழ்தகவும் அல்ல ஒன்று வருவதற்கான வாய்ப்பும் அல்ல ஒன்று வருவதற்கான இயல்தகவும் இரண்டு வருவதற்கு இயல்தவும் சமனாக காணப்படுகின்றது ஆகவே இங்கு நாங்கள் இதற்கான வழியாக அறையை நாங்கள் கொடுக்க முடியும் ஒரு போட்டியில் பூவா தலையா பார்த்து முதலுரிமை பெறுதல் இதற்கு நாங்கள் ஒரு போட்டியில் நாணயச் சுழற்சி இடம்பெறும் ஒரு போட்டி நடைபெறும் போது கட்டாயம் நாணய சுழற்சி இடம்பெற வேண்டும் இந்த நாணய சுழற்சியிலே இர நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் காணப்படும் இந்த இரண்டு பக்கங்களிலே ஒரு பக்கத்திலே தலை காணப்படும் ஒரு பக்கத்திலே பூ காணப்படும் தலை தலைமுழுகான வாய்ப்பும் பூ வாய்ப்பும் ஐம்பது ஐம்பது விதமாக காணப்படும் இரண்டுக்கான வாய்ப்பு சமனாக காணப்படும் ஆகவே இதற்கான நாங்கள் அளவடையிலே அறையை கொடுக்க முடியும் ஒரு போட்டியை தாயிற்று ஒரு சதுரத்தில் எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாகும் அப்போ ஒரு சதுரத்தில் எல்லா பக்கங்களும் நீளத்தில் சமனாகத்தான் காணப்படும் அது நிச்சயமாக காணப்படும் ஒரு நிகழ்வாகும் சமனாக காணப்படாவிட்டால் அது சதுரம் இல்லை பகவே சதுரமாக இருந்தால் அது எல்லா பக்கங்களும் சமனாகவே காணப்படும் சதுரத்தின் அந்த அடிப்படையில் அங்கே பார்க்கும்போது இவை நிச்சயம் நடைபெறும் நிகழ்வு ஒன்று கொடுக்க முடியும் கோடை காலத்தில் மழை பெய்தல் கோடை காலம் என்பது அதிகமாக வெயிலை பெறக்கூடிய காலமாகும் கோடை காலம் என்பது அதிகமாக உஷ்ணம் நிறைந்த காலமாகும் இந்த காலத்திலே மழை பெய்தல் என்பது வாய்ப்பு மிக குறைவாக காணப்படும் ஆகவே இதற்கான வாய்ப்பானது மிக குறைவாக காணப்படுவதால் நாங்கள் இதற்கு சைவர் அரை அளவுடை வழங்க முடியும் பாருங்கள் இந்த சைவர் ஒன்று அளவுடையிலே இயல் ஏற்ப அதுக்குரிய வருமானங்களை நாங்கள் வழங்க முடியும் இங்கு நாங்கள் நான்கு பரமா நான்கு ஐந்து விடயங்களை கடந்த முடியும் ஒன்று பூச்சியம் ஒன்று அரை பூச்சியத்துக்கும் அரைக்கும் இடையில் அரைக்கும் ஒன்றுக்கும் இடையில் என ஐந்து விடயங்களாக ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்க முடியும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் இந்த ஐந்து விடயங்களுக்குள் நாங்கள் அடக்க முடியும் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது எழுமாற்று பரிசோதனை ஒரு பரிசோதனை நடைபெறுகின்றது எழுமாற்று பரிசோதனை என்பது ஒரு நாணயத்தை நாங்கள் சுண்டும் போது அந்த நாணயம் கீழே விழும் வரை தலை விழுமா அல்லது போலுமா என்று நாங்கள் சொல்ல முடியாது அவ்வாறு நடைபெறும் பரிசோதனைகள் எழுமாற்று பரிசோதனைகளா ஒரு பயிர் இருக்கின்றது இந்த பையிலே சில குண்டுகள் காணப்படுகின்றன நாங்கள் சொல்லுவோம் மூன்று சிவப்பு குண்டுகள் காணப்படுகின்றன இரண்டு பச்சை குண்டுகள் காணப்படுகின்றன என்று வைத்துக்கொள்வோம் இங்கு கையை நாங்கள் எல்லாம் ஒரே அளவான குண்டுகளாக காணப்படுகின்றன நாங்கள் அவற்றை பார்க்காமல் கையில் ஒரு குண்டை எடுக்கும் அதிலே சிவப்பு வருமா அல்லது பச்சை வருமா என கூற முடியாது ஆனால் சிவப்பு அல்லது பச்சை நிறம் வரக்கூடும் வேறு நிறம் வருவதற்கான வாய்ப்பில்லை இவ்வாறு நடைபெறும் நிகழ்ச்சிகளை நாங்கள் எழுமாற்று பரிசோதனை என நாங்கள் குறிப்பிடுவோம் ஒரு நாணயத்தை சுண்டும்போது தலை கிடைத்தல் தாயக்கட்டை உருட்டும் போது ரெண்டு கிடைத்தல் ஒரு தாயக்கட்டையிலே நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் ஒரு தாயக்கட்டை இவ்வாறு காணப்படும் இத்தாயக்கட்டையிலே இலக்கங்கள் காணப்படும் இதில் ஒன்று காணப்படும் நான்கு இவ்வாறு இலக்கங்கள் காணப்படும் இத்தாயக்கட்டையை உருட்டும் போது இலக்கம் இரண்டு வருவதற்கான நிகழ்ந்து தாயக்கட்டை உருட்டும் போது ஆறு இலக்கங்கள் வரலா வரலாம் ஒன்று வரலாம் இரண்டு வரலாம் மூன்று வரலாம் நான்கு வரலாம் ஐந்து வரலாம் ஆறு வரலாம் தாயக்கட்டை உருட்டி தாயக்கட்டை நாங்கள் நிலத்தில் விழும்போது அல்லது நிலத்தில் நாங்கள் உருட்டும் போது அது உருட்டி நிற்கும் வரை என் இலக்கம் வரும் என்று தெரியாது அது ஒரு பரிசோதனை ஆனால் இவருக்குள்ளே இதில் ஒரு இலக்கம் வரும் என்பது தெரியும் ஆனால் முடிவுகள் தெரியும் ஆனால் எவ்வாறான முடிவுகள் கிடைக்கும் அல்லது இந்த முடிவு தான் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அவ்வாறான பரிசோதனைகளை நாங்கள் கூறுவது எழுமாற்று பரிசோதனை என்று ரைட் அவை எழுமாற்று பரிசோதனை என்றால் என்னென்ற விடயம் உங்களுக்கு தெளிவாயிருக்கும் வெற்றி பின்னம் இந்த வெற்றி பின்னத்தை பற்றி நாங்கள் ஆராய்வோம் வெற்றி பின்னம் என்பது எதிர்பார்த்த நிகழ்ச்சி நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை எங்கள் பரிசு நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை உதாரணமாக நாங்கள் கூறிக்கொள்வோம் ஒரு நாணயத்தை நீங்கள் சுண்டுகின்றீர்கள் இங்கு நாணயத்தை சுண்டும் போது இங்கு மூன்று தடவை பத்து தடவை சுண்டியுள்ளீர்கள் தலை நான்கு தடவை வந்திருக்கின்றது பூ ஆறு தடவை வந்திருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம் இது தடவை இங்கு தலை விழுவதற்கான வெற்றி பின்னம் என்பது பரிசு நடைபெற்ற தடவைகள் பத்து தடவைகள் எங்களுக்கு தலையான நாலு தடவைகள் பத்தில் நான்கு என்பதா ஆகவே பூ விழுவதற்கான வெற்றி பின்னம் மொத்த தடவைகளில் பரிசு நடைபெற்ற தடவைகள் எண்ணிக்கை பத்து மேல் நாங்கள் எதிர்பார்க்கும் பூவானது ஆறு தடவை விழுந்துள்ளது ஆகவே இதில் வெற்றி பின்னம் பத்தில் ஆறு என்பதா ஆகவே ஒரு வெற்றி பின்னம் என்பது ஒரு விடயம் பரசு நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கை கீழே வர வேண்டும் மொத்த எண்ணிக்கை மேலே விடப்பட வேண்டும் எதிர்பார்க்கும் நீங்கள் எதிர்பார்க்கும் தடவைகள் எண்ணிக்கை மேலே காணப்படும் இது நாங்கள் கூர்வமாக இருந்தால் வெற்றி பின்னமே நாங்கள் கூற முடியும் நாணயம் ஒன்றை சுண்டும் போது தலை விழுவதற்கான வெற்றி பின்னம் நாணயத்தை சுண்டும்போது போது நாணயத்திலே இரண்டு பக்கங்கள் காணப்படுகின்றன பரிசோதனையிலே மொத்தமாக காணப்படும் இயல்தகோ இரண்டு காணப்படுகின்றது அதில் நீங்கள் தலை விழும்போது இரண்டில் உண்டு பூ விழுவதற்கான நிகழ்தாவும் இரண்டில் உண்டு என்பதா ஆகவே ஒரு பரிசோதனையிலே இரண்டு வெற்றி பின்னங்கள் என்பது பரிசோதனை நடைபெறும் தடவைகளின் எண்ணிக்கையின் மேல் எதிர்பார்க்கப்படும் தடவைகளின் எண்ணிக்கை என்பதாகும் அதேபோன்று நீங்கள் ஒரு ஒரு விளையாட்டை விளையாடும் போது வெற்றி பெறுவதற்கான வெற்றி பின்னம் அங்கு விளையாட்டு விளையாடும் போது மூன்று சம்பவங்கள் நடைபெற முடியும் ஒன்று வெற்றி அடைய வெற்றி பெற முடியும் தோல்வியடைய முடியும் அல்லது உங்கள் விளைய வெற்றியான சமமாக முடிய முடியும் ஆகவே நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வெற்றி பின்னம் மூன்றில் உண்டு என்பதா தோல்வியடைவதற்கான வெற்றி பின்னம் அது மூன்றில் ஒன்று வா ஒரு பரீட்சை நடைபெறுகின்றது அதிலே செத்தியடைக்கான வெற்றி பின்னம் இரண்டிலொண்டு பரீட்சையில் உண்டு நீங்கள் பாஸ் பண்ணுவீர்கள் அல்லது ஃபெயில் பண்ணுவீர்கள் கட்சியை சித்தியடைந்தார் தோற்றியிருந்தார் ஒரு குழந்தை பிறப்ப பிறக்கும் போது ஆணா பிறப்பக்கான வெற்றி பின்னம் இரண்டில் உண்டு ஒன்று குழந்தை ஆனாயிருக்கும் அல்லது பெண்ணாக இருக்கும் இரண்டில் உண்டு ஆகவே இவையெல்லாம் வெற்றி பின்னமாக நாங்கள் குறிப்பிட முடியும் நாங்கள் பரிசு நடைபெறும் தடவை வந்து எங்களுக்கு தேவையானது மொத்தமாக இருக்கும் தடவை அதில் எதிர்பார்க்கப்படுவது வெற்றி பின்னமாக கருதப்படுகின்றது அடுத்து நாம் பார்க்கப் போகின்றது நிகழ்தகவு இந்த நிகழ் தகவு என்ற விடயத்தை நீங்கள் அவதானித்ததா இருந்தால் நிகழ்தகவு என்ற விடயத்தைப் பாருங்கள் வெற்றி பின்னம் போன்றுதான் இந்த நிழ்தகவு நிகழ்ந்த பற்றி பின்னம் அடுத்தபடியாக நாங்கள் பற்றி நாங்கள் நிகழ்ந்த நாங்கள் கொண்டு வருகின்றோம் பரசுரையுள்ள பேர்களின் எண்ணிக்கையின் மேல் எதிர்பார்க்கப்படும் நிகழ்ச்சியுள்ள பேர்களின் எண்ணிக்கை அதாவது நீங்கள் பரிசோதனை செய்யப்படும் மொத்த பேறுகள் அது கிடைக்கக்கூடிய மொத்த விடயங்களை கிடைக்கக்கூடிய மொத்த எண்ணிக்கைகள் மேல் நீங்கள் எதிர்பார்க்கப்படும் விடயம் திரண்ணிக்கை இப்போ பரிசு இருக்கக்கூடிய பேர்களின் மொத்த எண்ணிக்கையின் மேல் நீங்கள் எதிர்பார்க்கும் பேர்கள் எண்ணிக்கை உதாரணமாக நாணய முண்டை சுண்டும் போது தலை விழுவதற்கான நிகழ்ந்தவோ பரிசு உள்ள பேர்கள் மொத்தமாக இரண்டு பேர் காணப்படும் தலை பூவனே நாங்கள் எதிர்பார்க்கும் தலையாக இருந்தால் இரண்டில் ஒன்று நாங்கள் எதிர்பார்ப்பது பூவாக இருந்தால் இரண்டிலொண்டு அதே போன்று ஒரு விளையாட்டில் வெற்றி உறவுக்கா நிகழ்ந்தவோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய பேர்கள் ஒன்று மூன்று நீங்கள் வெற்றி உருவாக்க ஒன்று காணப்படுகின்றது மூன்றில் ஒன்று போன்று ஒரு பையொன்றிலே ஒரே அளவான நான்கு சிவத்த குண்டுகளும் மூன்று பச்சை குண்டுகளும் காணப்படுகின்றன பையொன்றிலே இவ்வளவு காணப்படுகின்றது இதில் பச்சை குண்டை பெறுவதற்கான நிகழ்தகவு இங்குள்ள பேர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு மூன்றும் ஏழு பேர்களின் மொத்த எண்ணிக்கை நான்கு மூன்றும் ஏழு காணப்படுகின்றது இதில் உங்களுக்கு பச்சை தேவையானால் பச்சை எதிர்பார்க்க நீங்கள் எதிர்பார்க்கப்படும் பேர்கள் எதிர்பார்க்கப்படும் பேர்களின் எண்ணிக்கை மூன்று ஆகவே ஏழில் மூன்று என்பதாகும் இப்பயிலிருந்து சிவப்பு குண்டு எடுப்பதற்கான நிகழ்தோவு மொத்தமாக ஏழு காணப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்க்கும் சிவப்பு அங்கு நான்கு காணப்படுகின்றது ஆகவே இதுதான் பரிசு உள்ள பேர்கள் கீழே வர வேண்டும் மேலே நீங்கள் எதிர்பார்க்கும் பேர்களின் எண்ணிக்கை நீங்கள் மேலே இட வேண்டும் பாருங்கள் உதாரணம் ஒன்றை அவதான் நீங்கள் பையொன்றில் ஐந்து சிவப்பு குண்டுகளும் நீலக்குண்டுகள் நாலு நீலக்குண்டுகளும் உள்ளன எழுமாற்ற ஒரு பந்து எடுக்கப்பட்டு அது சிவப்பாக இருப்பதற்கான நிகழ்ந்த ஒரு பை காணப்படுகின்றது இந்த பையிலே சிவப்பு குண்டுகள் ஐந்து காணப்படுகின்றன எல்லாம் சமனான குண்டுகள் சிவப்பு குண்டுகள் ஐந்து காணப்படுகின்றன நீலக்குண்டுகள் நான்கு காணப்படுகின்றன இப்பையிலே மொத்தமாக ஒன்பது குண்டுகள் உள்ளன அதுதான் நீங்கள் பரிசு உள்ள பேர்களின் எண்ணிக்கை மொத்தம் ஒன்பது குண்டுகள் உள்ளன நீங்கள் எதிர்பார்க்கும் நிறம் சிவப்பு ஆகவே சிவப்பு குண்டுகளின் நீங்கள் எண்ணிகளாக இருந்தால் ஐந்து சிவப்பு குண்டுகள் காணப்படுகின்றன ஆகவே இதற்கு அணுக ஒன்பதில் ஐந்து என நாங்கள் குறிப்பிட முடியும் இதுதான் நிகழ்தகவல் இந்த பாடத்தின் தலைப்புக்கு வந்திருக்கின்றோம் இதுதான் நிகழ்தகவ என்பது கீழே நாங்கள் பரிசோதனை இருக்கக்கூடிய பேர்கள் எண்ணிக்கையின் மேல் எதிர்பார்க்கப்படும் பேர்கள் எண்ணிக்கை நிகழ்ந்தவையினால் வரைவிளக்கப்படுத்தப்படும் அல்லது நிகழ்ந்தவையினால் அழைக்கப்படும் முகங்களில் ஒன்றிலிருந்து ஆறு வரை குறிக்கப்பட்டுள்ள கூடாத ஒரு சதுரமுகி தாயக்கட்டையை மேலே எறிந்து எறிந்து விழும் பக்கத்தை அவதானிப்பதன் மூலம் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு நிகழ்வுகளை காண்க ஒரு தாயக்கட்டை இருக்கின்றது இத்தாயக்கட்டையை நீங்கள் நீங்கள் இவ்வாறு அந்த தாயக்கட்டை காணப்படும் இதிலே ஒன்று இரண்டு இவ்வாறு இலக்கமிடப்பட்டிருக்கும் இங்கு கிடைத்த கண் ஐந்து ஆக இருப்பதுக்கா நிகழ்தோ இங்கு மொத்தமாக ஆறு கண்கள் இருக்கின்றன அதான் கிடைக்கத்தக்க பயர்கள் ஆறு நீங்கள் எதிர்பார்க்கும் ஐந்து என இலக்கமானது தாயக்கட்டையிலே ஒரு தடவை மட்டுமே காணப்படும் ஆகவே ஐந்து கிடைப்பதுக்கா நிகழ்தோ ஆறில் உண்டு கிடைத்த கண் ஒற்றை எண்ணாக இருத்தல் தாயக்கட்டிலே காணப்படும் எண்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதிலே ஒற்று எண்கள் ஆக காணப்படுபவை ஒன்று மூன்று ஐந்து என்பனா ஆகவே நாங்கள் தாயக்கட்டையில் மொத்தமாக இருக்கக்கூடிய எண்கள் ஆறு எண்கள் காணப்படுகின்றன இதிலே ஒற்றை எண்கள் மூன்று காணப்படுகின்றன ஆகவே நீங்கள் எதிர்பார்க்கும் எண்ணிக்கை மூன்று ஆகவே விடை ஆறில் மூன்று என்பதாகும் கிடைத்தது ஒரு சதுரன்னாக இருப்பதற்கான நோ பாருங்கள் இங்கே சதுரன்களாக காணப்படும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இதிலே சதுரன்களாக இருப்பவை ஒன்று ஒரு சதுரனாக காணப்படுகின்றது நான்கு ஒரு சதுரனாக காணப்படும் இவை இரண்டுமே சதுரன்கள் ஆகவே மொத்தமாக காணப்படும் எண்கள் ஆறு நீங்கள் எதிர்பார்க்கும் சதுரன் அங்கு இரண்டு காணப்படுகின்றது ஆகவே கிடைத்த ஒரு சதுரன்னாக இருப்பதற்கு அனுகிறதோ ஆறில் இரண்டு ஆகும் இதுதான் நிகழ்தகவும் அடுத்த வினாவுக்கு செல்வோம் ஒரு பையில் மூன்று வெள்ளை மாபில்களும் இரண்டு கருப்பு மாபல்களும் ஒரு இருக்கின்றது ஒரு பையில் மூன்று வெள்ளை மாவல்கள் காணப்படுகின்றன மூன்று வெள்ளை மாவல்கள் காணப்படுகின்றன பையிலே மூன்று வெள்ளை மாவல்கள் காணப்படுகின்றன ஒரு நீல நிற மாபிள் காணப்படுகின்றது ஒரு நீல நிற மாபிள் காணப்படுகின்றது இரண்டு கருப்பு நிற மாவில்களும் காணப்படுகின்றன இரண்டு கருப்பு நிற மாவல்களும் காணப்படுகின்றன கருப்பு நிற மாவல்களும் காணப்படுகின்றன ஆகவே இங்கு மூன்று நிறங்கள் காணப்படுகின்றன மூன்று வெள்ளை நிறம் காணப்படுகின்றது இரண்டு கருப்பு நிறம் காணப்படுகின்றது ஒரு நீல நிற மாபலும் காணப்படுகின்றது இப்போது நாங்கள் இவரளது வினாவுக்கு வருவோம் ஒரு வெள்ளை மாபிள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு எவ்வாறு இருக்கும் என ஆராய்வோம் ஒரு வெள்ளை மாபிள் கிடைத்த மொத்தமாக இங்கு இருக்கக்கூடிய பேறுகள் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகும் அங்கே இருக்கக்கூடிய பேறுகள் ஆறு ஆகும் அதிலே வெள்ளை நிறமுடைய மாபிள் மூன்று காணப்படுகின்றது ஆகவே இதற்கான நிகழ்ந்தோ ஆறில் மூன்று ஆகும் ஒரு கருப்பு மாவில் கிடைப்பதற்கான நிகழ்தவு கருப்பு கிடைப்ப மொத்தமாக ஆறு காணப்படுகின்றது இது கருப்பு இரண்டு காணப்படுகின்றது அவை ஆறில் இரண்டு என்பதாக ஒரு நீல மாவல் கிடைத்தல் ஒரு நீல மாவல் கிடைப்பதற்கான நிகழ்தவை கவனியுங்கள் மொத்தம் ஆறு காணப்படுகின்றது அங்கு நீலம் ஒன்று காணப்படுகின்றது ஒரு வெள்ளை அல்லது கருப்பு மொத்தம் ஆறு காணப்படுகின்றது நீங்கள் எதிர்பார்ப்பது இந்த வெள்ளை அல்லது இந்த கருப்பை எதிர்பார்க்கின்றீர்கள் ஆகவே வெள்ளையிலே மூன்று காணப்படுகின்றது கருப்பிலே இரண்டு காணப்படுகின்றது ஆகவே நீங்கள் உங்களது எதிர்பார்ப்பு மொத்தம் ஆறு ஐந்து ஆ ஐந்து மாவ்களை நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆகவே கீழே காணப்படுவது மொத்த பேறுகள் மேலே காணப்படுவது நீங்கள் எதிர்பார்க்கும் பேறுகள் ஒரு கருப்பு மாவில் கிடைக்காதிருத்தல் ஒரு கறுப்பு மாவல் வரக்கூடாது காணப்படுவது ஒரு வெள்ளை அல்லது கரப்பு மாவுல் பாருங்கள் மொத்தமாக ஆறு காணப்படுது ஒரு கரப்பு மாவுல் கிடைக்கக்கூடாது அப்ப கறப்பு கிடைக்கக்கூடாது என்றால் ஏனிய இரண்டு மாவுகள் கிடைக்க முடியும் ஆகவே மூணு ஒன்றும் நான்காக காணப்படுகின்றன ஒரு சிவப்பு மாவள் கிடைத்தல் ஒரு சிவப்பு மாவள் கிடைத்தல் மொத்தமாக ஆறு காணப்படுகின்றது இங்கு சிவப்பு மாபல் இல்லை இங்கு இருக்கின்றது வெள்ளை மாபிள்களும் மூன்று வெள்ளை மாபிள்களும் இரண்டு கறுத்த மாபல்களும் ஒரு சிவ ஒரு நீல மாவலுமே காணப்படுகின்றது சிவப்பு மாவள் இல்லை ஆகவே இங்கு ஆறில் பூஜ்யம் சிவப்பு மாபிள் எங்கு காணப்படவில்லை ஆகவே பாத்திகளாக இருந்தால் இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அவதானிக்க முடியும் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது என்று மற்றொரு வினாவை அவதானிப்பவும் உருவிலுள்ளவாறு ஒரு வட்ட வடிவிலான அடர் ஐந்து சமனான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு மையத்தில் ஒரு காட்டி பொருத்தப்பட்டுள்ளது அப்பகுதிகள் ஏபிசிடி என பெயரிடப்பட்டுள்ளது மையத்தில் பொருத்தப்பட்டுள்ள காட்டியினை சுழறச் செய்து ஓய்வடைய செய்யும் போது காட்டி தரித்து நிற்கும் இடத்தை பெற முடியும் நீங்கள் பார்த்தீங்க முடியும் இதற்கேற்ப கீழே தரப்பட்ட ஒரு வினா நிகழ்ந்தவர்களை காண்கள் இதை நீங்கள் பார்த்து இந்த லோட்டரிகள் காட்டப்படும் நீங்கள் மோட்டரை வைத்து வட்டி சுல்லட்டும் போது சுழட்டிட்டு இந்த அம்புக்குறியான ஒரு ஆங்கில எழுத்திலே அவை இறுதியாக வந்து ஓய்வடை அந்த டைமில் நாங்கள் அவ்வாறு ஒரு ராசியலாப சீட்டிலே நடைபெறுகின்ற ஒரு செயல்முறை இங்கு காட்டப்பட்டுள்ளது இங்கு ஐந்து எழுத்துக்கள் காணப்படுகின்றன காட்டியானது டியின் மீது வந்து நிறல் அப்போ மொத்தமாக ஐந்து எழுத்து இருக்கின்றது ஒன்று இரண்டு மூன்று நாலு ஐந்து எழுத்தில் இருக்கின்றது இந்த ஐந்து எழுத்திலே காட்டியானது இன் மீது வ டியின் மீது வந்து நிற்பதற்கான நிகழ்ந்த மொத்தம் ஐந்து காணப்படுகின்றது டி ஒன்று ஆக ஐந்தில் ஒன்று காட்டி ஏ அல்லது டிநின் மீது தரைத்திருத்தல் காட்டியானது ஒன்று ஏக்கு மேலே இருக்க முடியும் அல்லது டிக்கு மேலே இருக்க முடியும் அவை நீங்கள் இப்போ ரெண்டு எழுத்துக்களை பார்க்கின்றீர்கள் மொத்தமாக ஐந்திலே நீங்கள் இரண்டு எழுத்துக்களை எதிர்பார்க்கின்றீர்கள் ஆகவே ஆ காட்டி பி சி அல்லது இ மூன்றுல ஏதாவது ஒன்றுல இருப்பதுக்கான நிகழ்தோ மொத்தமாக ஐந்து காணப்படுகின்றது அதிலே நாங்கள் எதிர்பார்ப்பது மூன்று சம்பவங்களும் காணப்படும் ஆகவே எனக்காக நிகழவு ஐந்தில் மூன்று என்பதா பாருங்கள் என்று நாங்கள் ஒரு நிகழ்ச்சி பற்றி நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய தன்மைகள் பற்றியும் அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் பற்றி ஆராய்ந்திருந்தோம் இவ்வாறான நிகழ்ச்சிகள் ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதற்கான இயல் பற்றி ஆராய்ந்திருந்தோம் ஆகவே நிகழ்தகவை என்பது நீங்கள் எதிர்பார்க்கப்படும் நிகழ்ச்சி இல்லை எதிர்பார்க்கப்படும் பேறுகளின் எண்ணிக்கையின் மேல் நீங்கள் எதிர்பார்க்கப்படும் நிகழ்த்தவோ என்பது நீங்கள் எதிர்பார்க்கப்படும் நிகழ்ச்சிகளில் பேறுகளின் எண்ணிக்கையின் கீழ் மொத்த நிகழ்ச்சியில் உள்ள பேர்களின் எண்ணிக்கையாக பார்க்கப்படுகின்றது ஆகவே இதுவே நாங்கள் நிகழ்ந்தவுக்கான சமன்பாடாக நாங்கள் இங்கு பார்க்கின்றோம் பாருங்கள் இங்கு நிகழ்ந்தவுக்கு நாங்கள் குறிப்பிடப்படும் வர பாருங்கள் எதிர்பார்க்கப்படும் பேறுகளின் எண்ணிக்கையின் கீழ் பரிசோதனையில் உள்ள பேறுகள் எண்ணிக்கை ஆகவே அந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய மொத்த பகுதி எண்ணாகவும் நீங்கள் எதிர்பார்க்கப்படும் பேர் எண்ணிக்கை தொகுதியொன்னாகவும் வர வேண்டும் ஆகவே அன்பார்ந்த மாணவர்களே இந்த நிகழ்தவு என்றால் என்ன என்ற விடயங்கள் விளங்கியிருக்கும் நீங்கள் அன்றாட வாழ்விலே இந்த நிகழ்தவு பற்றிய விடயங்களிலே எவ்வாறு அன்றாட விடயங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன நீங்கள் எதிர்பார்க்கப்படும் விடயங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு காணப்படுகின்றன நீங்கள் பரீட்சை அடை வாய்ப்புகள் எத்தனை நிகழ்ந்தோ காணப்படுகின்றன எத்தனை சதவீதம் வாய்ப்புகள் காணப்படுகின்றன இவற்றை நாங்கள் நிகழ்ந்தோளாக பார்க்கின்றோம் ஆகவே தர வெட்டிலே கற்ற நிகழ்தோவானது தரம் ஒன்பது பத்து பதினொன்று என விரிவடைந்து செல்கின்றது ஆகவே இந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட இந்த நிகழ்தோவானது தங்களுக்கு விளங்கியிருக்கும் என நான் நம்புகின்றேன் ஆகவே இந்த நிகழ்வை பற்றிய விடயத்துடன் விடயத்தினை இத்துடன் முடித்து கொண்டு நாங்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திக்க காத்திருக்கின்றோம் நன்றி